I welcome you to the channel Centox Plus. Exclusive spoken English ke thevapadra model sentences irukra videos in the channel la irukum. In the Centox Plus channel la grammar explanation edhum irukadu. Only model sentences irukra videos mattum dhaan irukum. Neenga grammar explanation videos or English skills develop pandra mari irukra videos, translation sambandhamana videos, English games videos adala paakkrona Centox la paarenga. இந்த சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு தேவைப்படுற மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும், கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிச்சுவேஷன், அதாவது மொழி தெரியாத ஒரு இடத்துல ஒரு ஊரில் இருக்கீங்க, அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம். அங்கே எப்படி உங்களுடைய கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது? யூ வாண்ட் டு நோ சம் டீடைல்ஸ். ஸோ யூ அப்ரோச் அன் அஃபிஷியல், ஒரு அஃபிஷியல் அங்கே நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. சார், ஐ நீட் சம் டீடைல்ஸ், எனக்கு சில விவரங்கள் தேவைப்படுகிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ வாண்ட் சம் டீடைல்ஸ். இந்த மாதிரியும் கேட்கலாம், ஐ வாண்ட் சம் டீடைல்ஸ். அதே மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ நோ சம் டீடைல்ஸ், நான் சில விவரங்கள் தெரிந்து கொள்ளலாமா? மே அப்படின்னா தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு அர்த்தம். சார், லெட் மீ நோ த டீடைல்ஸ், எனக்கு சில விவரங்கள் தெரியப்படுத்துங்க. லெட் மீ நோ, லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்தவும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், லெட் மீ நோ சம் டீடைல்ஸ். சிம்பிளாக கேட்கணுன்னா, சார், ஐ வாண்ட் டு நோ சம் டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விவரங்கள் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும் இல்லை, பேங்க்கில், ஸ்கூல் ஆர் காலேஜஸ் எந்த இடத்துல வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ரயில்வே ஜங்ஷனில் நடக்கிற மாதிரி இந்த சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ட்ரெயினை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இதே இது பேங்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் செக்கு ஆர் கேஷ் டெபாசிட்ஸ், ஸோ இந்த மாதிரி விவரங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் பாருங்கள், கைண்ட்லி டெல் மீ த டீடைல்ஸ் ஆஃப் ட்ரெயின், ட்ரெயினை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த ட்ரெயினுக்கு பதில் டிமாண்ட் டிராஃப்ட், டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ கைண்ட்லி டெல் மீ த டீடைல்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு சென்டென்ஸை மாடல் சென்டென்ஸாக வச்சுட்டு அதில் இருக்கிற நவுன் மாற்றினீங்கனாலே போதும், வேறு சிச்சுவேஷனில் கேட்குற மாதிரி ஆன்சர் வந்துடும். ஐ வாண்ட் டு நோ த டீடைல்ஸ் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின், லெட் மீ நோ த டைமிங்ஸ் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயினோட டைமிங்ஸ் வேணும். ஸோ இதே இடத்துல பஸ்ன்னு மாற்றலாம். இதுவே ஒரு கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, கிளாஸ் டைமிங்ஸை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா லெட் மீ நோ த டைமிங்ஸ் ஆஃப் கிளாஸஸ், ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். ஐ வாண்ட் டு கெட் டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், நிறையா பேர் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினச்சா வி வாண்ட், ஸோ ஐ அப்படிங்கிற இடத்துல வி அப்ளை பண்ணலாம். வி வாண்ட் டு நோ சம் டீட்டெயில்ஸ், லெட் அஸ் நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பற்றின விவரங்களை தெரியப்படுத்துங்க, லெட் அஸ் நோ. ஸோ டைரக்ட் க்வெஸ்சன், கேன் யூ டெல் மீ, உங்களால் சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ த டீட்டெயில்ஸ், எனக்கு அந்த விவரங்களை உங்களால் சொல்ல முடியுமா? அந்த சின்ன க்வெஸ்சனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். கேன் யூ டெல் மீ, கேன் யூ டெல் மீ த டீட்டெயில்ஸ், கேன் யூ டெல் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ், குட் யூ டெல் மீ, இது ரொம்ப பணிவாக கேட்குறது. கேன் அப்படிங்கிற வார்த்தையை விட குட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப பணிவாக இருக்கும். குட் யூ டெல் மீ, எப்போவுமே ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட பேசுகிறப்ப குட் யூஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. குட் யூ டெல் மீ, குட் யூ கிவ் மீ சம் இன்ஃபர்மேஷன், குட் யூ நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெயின், வில் யூஸ் பண்ணியும் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். வில் யூ டெல் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ், நீங்கள் ட்ரெயினுடைய டீட்டெயில்ஸ் சொல்லுவீங்களா? வில் யூ டெல் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ். அடுத்து வர்றது க்வெஸ்சன் இல்லை, ஸ்டேட்மெண்ட். ஐ வுட் லைக் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ், நார்மலாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ வுட் லைக் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ். இதுவே நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸை மாற்றிக்கலாம். ஐ வுட் லைக் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் புக்ஸ், ஐ வுட் லைக் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபீஸ், வி வுட் லைக் டு நோ த டைமிங்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ். ஸோ இந்த இடத்துல டைமிங்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் அப்படின்னு வி அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். வி வுட் லைக் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் ப்ளூரலில் சொல்லிடக்கூடாது. இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலே ப்ளூரல் சிங்குலர் ரெண்டுமே தான், ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு எழுதிடக்கூடாது. ஐ வாண்ட் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை மாற்றி அப்ளை பண்ணுங்கள். நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதா இந்த க்வெஸ்சன். ஹவு கேன் ஐ கெட் டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ், டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் வேணும், நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹவு குட் get details of trains, where can, where vandirukku, so enga na vandu inda vivarangala therinjikalam, where can I get information about trains,
அந்த கெட் அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக பை அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். வேர் கேன் ஐ பை திஸ் பேக், வேர் கேன் ஐ பை திஸ் கம்ப்யூட்டர், வேர் குட் ஐ கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ட்ரெயின்ஸ். ஸோ இது ரொம்ப பணிவாக கேட்குறது. அந்த குட் அப்படிங்கிறது ஃபார்மல் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் இந்த குட் யூஸ் பண்ணலாம். வேர் குட் ஐ ஃபைண்ட் ட்ரெயின் டைமிங்ஸ், ஹவு குட் ஐ ஃபைண்ட் ட்ரெயின் டைமிங்ஸ், ட்ரெயின் டைமிங்ஸை நான் எப்படி தெரிந்து கொள்வது, ஹவு குட் ஐ ஃபைண்ட் ட்ரெயின் டைமிங்ஸ். Could you tell me where can I find train timings? So, இது கொஞ்சம் லாங் க்வெஸ்சன். Could you tell me, உங்களால் சொல்ல முடியுமா, where can I find train timing? May, might. இந்த வேர்ப்ஸை வச்சும் நீங்கள் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். மே அப்படிங்கிற க்வெஸ்சனை விட மைட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ரொம்ப பணிவாக கேட்குறது, ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக கேட்குறது, ரெஸ்பெக்டாக கேட்குறது. ஸோ அந்த குட்டை விட மைட் ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குறது. Might I know the information about trains? ஸோ ரொம்ப பெரிய ஹையர் அஃபிஷியல் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அந்த மைட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். Kindly let us know the details. இது கொஞ்சம் ரெஸ்பெக்டாக கேட்குற மாதிரி இருக்கும். Kindly let us know the details. Tell me the details of trains அப்படிங்கிறது ரொம்ப உரிமையாக கேட்குற மாதிரி இருக்கும். Tell us the train timings please. ஸோ இது ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறது பணிவு. இதெல்லாம் நார்மலான க்வெஸ்சன். வேர் இஸ் த ட்ரெயின் டைம் டேபிள், டைம் டேபிள் எங்கே இருக்குது? Where is the train timings board? Train timings இருக்கிற போர்டு எங்கே இருக்கு? வேர் இஸ் த டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்கு? வேர் கேன் ஐ கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ட்ரெயின்? வேர் குட் ஐ கெட் த டைமிங்ஸ் டீடைல்ஸ், ஹவு குட் ஐ நோ த ட்ரெயின் டீடைல்ஸ்? இது எல்லாமே கேஷுவலான WH க்வெஸ்சன்ஸ், எல்லாமே ஃபார்மல் க்வெஸ்சன்ஸ். வாட், வென், ஒய், எல்லாமே WH க்வெஸ்சன்ஸ். ஸோ ஒரு மொழி தெரியாத இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் எப்படி இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்னும் இமேஜின் பண்ணி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இன்னும் என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி அந்த இடத்துல எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் புது புது சிச்சுவேஷன்ஸ், அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி சென்டாக்ஸ் சேனலில் இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அப்புறம் டிரான்ஸ்லேஷன் வீடியோஸ், தென் இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வீடியோஸ், விஷுவல் டிஸ்கிரிப்ஷன், ஜாம் டெக்னிக் வீடியோஸ், இது எல்லாமே சென்டாக்ஸ் சேனலில் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் புது புது சிச்சுவேஷன்ஸ், எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பேசலாம், ஸோ எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டால் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம், அதெல்லாம் பார்க்கலாம். This is Centox Plus. Kindly wait for the next video. Thanks for watching and thanks for your valuable comments.